These words made Aksyana wonder whether this man knew who had killed the merchant. So he asked him, "Have you heard of that affair? Or have you seen me before?" Makar said, "Yes, of course. This world is full of rumors. But it's a long time ago and I have forgotten what I heard." Aksyana asked him, "Perhaps you heard who killed the merchant?" Makar Semyonich laughed and replied, "It must have been him in whose bag the knife was found." அதாவது என்ன சொல்கிறான்னா, யாரோட பேக்கில் கத்தி இருந்ததோ அவன் தான் அந்த கொலகாரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். "If someone else hid the knife there, he is not a thief till he is caught." அதாவது வேறு யாராவது இவனோட பேக்கில் கத்தியை வச்சிருந்தா அவன் வச்சவன் மாற்ற வரைக்கும் அவன் கொலகாரன் கிடையாது, அவன் திருடன் கிடையாது. "How could anyone put a knife into your bag while it was under your head? It would surely have wake you up." அதாவது வேறு யாராவது எப்படி உன் பேக்கில் கத்தியை வச்சுருந்துருக்க முடியும், அதுவும் அந்த பேகு தலையணைக்கு அடியில் இருக்குது, அப்படி அதை வச்சுருந்தா அந்த நேரம் எழுந்திருச்சிருக்கணும்ல, தூக்கத்திலேருந்து நீ முழிச்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்குறான். When Aksyana heard these words, he felt sure that this was the man who had killed the merchant. He rose and went away. All that night, Aksyana lay awake. He couldn't sleep. He felt terribly unhappy, and all sorts of images rose in his mind. There was the image of his wife as she was when he parted from her to go to the fair. He saw her as if she were present. Her face and her eyes rose before him. He heard her speak and laugh. Then he saw his children, quite little, as they were at that time, one with a little cloak on, another at his mother's breast. And then he remembered himself as he used to be, young and merry. That is, he was very young and happy. He remembered how he sat playing the guitar in the porch of the inn where he was arrested, and how free from care he had been. He saw in his mind the place where he was flogged, the executioner and the people standing around, the chains, the convicts, all the 26 years of his prison life and his premature old age. எவ்வளோ கஷ்டப்பட்டான் அந்த 26 வருஷத்தில் அப்படிங்கிறத எல்லாத்தையும் அவன் அப்படியே யோசித்து பார்க்குறான். The thought of it all made him so wretched that he was ready to kill himself. Wretched அப்படின்னா வெரி அன்ஹாப்பி. அந்த அதை எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. And it is all that villains doing. எல்லாம் இந்த வில்லன் மக்களோட வேலை தான் அப்படின்னு அக்ஸியானோ நினைச்சான். And his anger was so great against Makar Semyonich that he longed for vengeance, even if he himself should perish for it. Perish means to die. அதாவது எல்லாம் இவனோட வேலை தான், இவனை பழி வாங்கினா என்ன, தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, இவனை கொன்னிடணும் அப்படின்ற ஒரு ஆத்திரம் அவருக்கு வருது. He kept repeating prayers all night but could get no peace. எவ்வளவு பிரேயரை சொல்லி பார்த்து மனசை அமைதிப்படுத்தினாலும் அவருக்கு அமைதியே கிடைக்கல. டியூரிங் தி டே ஹி டிட் நாட் கோ நியர் மக்கர் செமியோனிச் நார் ஈவன் லுக் அட் ஹிம். அ ஃபோர்ட் நைட் பாஸ்ட் இன் திஸ் வே. ஃபோர்ட் நைட் மீன்ஸ் டூ வீக்ஸ். டூ வீக்ஸ் பாஸ்ட். Aksyana could not sleep at night and was so miserable that he did not know what to do. Miserable-னா வெரி அன்ஹாப்பி. ஸோ அவர் ரொம்ப வருத்தமாக இருந்தார், என்ன செய்கிறதுனே தெரியல. தான் செய்யாத ஒரு கொலைக்காக இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கோம், இப்போ அந்த கொலையை செய்தது யாருன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். ஒன் நைட் ஆஸ் ஹி வாஸ் வாக்கிங் அபவுட் த ப்ரிசன், ஹி நோட்டிஸ்ட் சம் ஏர்த் தட் கேம் ரோலிங் அவுட் ஃப்ரம் அண்டர் ஒன் ஆஃப் தி ஷெல்ஸ் ஆன் விச் த ப்ரிசனர்ஸ் ஸ்லெப்ட். அதாவது ஒரு நாள் நைட்டு அவர் அந்த ப்ரிசன் செல்லுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு எர்த் அப்படின்னா இங்கே ஸ்டோனு,
செவத்திலிருந்து ஒரு ஸ்டோன் உருண்டு வந்து அப்படியே அவர் நடக்கிற இடத்துல அவர் காலுக்கு முன்னாடி விழுகுது. எங்கேருந்து உருண்டு வந்து விழுகுதுன்னா, அந்த பிரிசனர்ஸ் படுத்திருக்கக்கூடிய அந்த செல்ஃபு கிட்ட இருந்து அந்த கல் ஓடி வந்து காலுக்கிட்ட விழுகும்போது அவர் அப்படியே நின்றுடுறாரு. ஹி ஸ்டாப்டு டு சீ வாட் இட் வாஸ், அது என்னன்னு பார்க்கறதுக்காக நிற்கிறாரு. சடன்லி மக்கர் செமியோனிச் கிரெப்ட் அவுட் ஃப்ரம் அண்டர் தி ஷெல்ஃப் அண்ட் லுக்ட் அப் அட் அக்ஸியானோ வித் அ ஃப்ரைட்டன்டு ஃபேஸ். அதாவது அங்கேருந்து யார் வரா அப்படின்னா, அக்ஸியானோ ஐ மீன் சடன் மக்கர் செமியோனிச் வரான், வந்து அவர்கிட்ட அப்படியே நிற்கிறான் பயந்துக்கிட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற பயத்தில். அக்ஸியானோ ட்ரை டு பாஸ் வித்தவுட் லுக்கிங் அட் ஹிம், அவனை கண்டுக்காமல் அங்கேருந்து அப்படியே அங்கே போயிடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் மக்கர் சீஸ்டு ஹிஸ் ஹேண்ட் அண்ட் டோல்டு ஹிம் தட் ஹீ ஹேட் டக் அ ஹோல் அண்டர் தி வால், கெட்டிங் ரிட் ஆஃப் தி எர்த் பை புட்டிங் இட் இன் டு ஹிஸ் ஹை பூட்ஸ் அண்ட் எம்டியிங் இட் அவுட் எவ்ரி டே ஆன் தி ரோட் வென் த பிரிசனர்ஸ் வேர் டிரைவன் டு தயர் ஒர்க். கண்டுக்காமல் போனவரை கையை பிடிச்சி இழுத்து நிறுத்தி மக்கர் சொல்கிறான், நான் தான் அந்த ஹோலில் வந்து தோண்டினேன், அந்த ஓட்டையை நான் தான் போட்டேன், அதிலிருந்து விலகிற கல் மண் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் யார் கண்ணிலையும் படாமல் தூக்கி வீசுறதுக்காக என்ன செய்வேன் அப்படின்னா, எல்லா ஒர்க் பிரிசனர்ஸும் ஒர்க் பண்ண போகும்போது என்னோடய ஹை ஷூஸில் பூட்ஸ்க்குள்ளே அந்த மண்ணுக்கல்லாம் ரொப்பி கொண்டு போய் வேலைக்கு போகிற நேரத்தில் யார் கண்ணிலையும் படாமல் தூக்கி கொட்டிடுவேன், இப்படி இந்த ஓட்டையை போட்டேன்னா இந்த ஓட்டை வழியை நான் ஒரு நாள் தப்பிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஜஸ்ட் யூ கீப் குவயட் ஓல்டு மேன் அண்ட் யூ ஷெல் கெட் அவுட் டூ, இஃப் யூ பிளாக் They will flog the life out of me, but I will kill you first. என்ன சொல்கிறான் மக்கர் அக்ஸியானோ கிட்ட, ஓல்டு மேன் குவயட்டாக இருங்க, யாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லக்கூடாது, அப்படி செய்தா அப்படி இருந்தால் நான் தப்பிச்ச மாதிரி நீங்களும் இங்கேருந்து தப்பிச்சிடலாம். எதையாவது பிளாப் அப்படின்னா டு ரிவீல் சீக்ரெட்ஸ், எதையாவது உளறி வச்சிங்க அல்லது இந்த சீக்ரெட்டை யார்ட்டையாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன அடி பிச்சிருவாங்க, உயிரை எடுத்துருவாங்க, கொன்றுவாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்களை கொன்றுவேன், பட் ஐ வில் கில் யூ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். அக்ஸியானோ ட்ரெம்பிள்டு வித் ஆங்கர் ஆஸ் ஹி லுக்ட் அட் ஹிஸ் எனிமி, ஹி ட்ரூ ஹிஸ் ஹேண்ட் அவே சேயிங் ஐ ஹவ் நோ விஷ் டு எஸ்கேப் அண்ட் யூ ஹவ் நோ நீட் டு கில் மீ, யூ கில்டு மீ லாங் எகோ, ஆஸ் டு டெல்லிங் ஆஃப் யூ ஐ மே டூ ஸோ ஆர் நாட் ஆஸ் காட் ஷெல் டைரக்ட். அக்ஸியானோ நடுங்கிட்டு அப்படியே பயத்தில் அதே நேரத்தில் கோவத்தில் அவனை பார்த்து ஒரு எதிரி மாதிரி பார்க்குறாரு. கையை அவன் கையிலேருந்து பிடிச்சி இழுத்துக்கிறாரு, தன்னோட கையை இழுத்துட்டு சொல்கிறாரு, ஐ ஹவ் நோ விஷ் டு எஸ்கேப், எனக்கு ஒன்றும் தப்பிச்சு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது, அண்ட் யூ ஹவ் நோ நீட் டு கில் மீ, நீ என்னை கொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது, ஏன்னா நீ என்னை ஏற்கனவே கொன்னுட்ட, ஆஸ் டு டெல்லிங் ஆஃப் யூ ஐ மே டூ ஸோ ஆர் நாட், நீ சொல்கிற மாதிரி நான் இந்த சீக்ரெட்டை ஆஃபிஷியல்ஸ்கிட்ட ஆஃபீஸர்ஸ்கிட்ட சொல்கிறேனோ இல்லையோ அதை வந்து காடுடைய விருப்பம், காடு விருப்பப்பட்டால் நான் சொல்லுவேன், காடு விருப்பப்படலைன்னா நான் சொல்ல மாட்டேன், அதுக்காக நீ எனக்கு சொல்லக்கூடாது, இதை கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் டே வென் தி கன்விக்ஸ் வேர் லேட் அவுட் டு ஒர்க், த கன்வாய் சோல்ஜர்ஸ் noticed that one or other of the prisoners emptied some earth out of his boots. அடுத்தனால் எல்லா ப்ரிசனர்ஸும் ஒர்க் பண்ண போகும்போது ஒரு பர்டிகுலர் ப்ரிசனர் மாத்திரம் அந்த ஷூவிலிருந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொட்டுறதை கவனிச்சிடுறாங்க. த ப்ரிசன் வாஸ் சர்ச் அண்ட் த டனல் ஃபவுண்ட், ஸோ எங்கேருந்து கொட்டுறாங்க அப்படின்னு அதை கண்டுபிடிச்ச உடனே ஜெயிலில் இருக்க எல்லா வால்ஸையும் செக் பண்ணுறாங்க, எந்த இடத்துல அந்த ஹோல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. த கவர்னர் கேம் அண்ட் க்வெஸ்டின்ட் ஆல் த ப்ரிசனர்ஸ் டு ஃபைண்ட் அவுட் ஹூ ஹேட் டக் த ஹோல், கவர்னர் வந்து எல்லாரையும் கேட்குறாரு யார் இந்த ஹோலை போட்டது அப்படின்னு சொல்லி. தே ஆல் டினைடு எனி நாலேஜ் ஆஃப் இட், தோஸ் ஹூ நியூ வுட் நாட் பெட்ரே மக்கர் செமியோனிச் நோயிங் ஹீ வுட் பி ஃப்ளாக்டு அல்மோஸ்ட் டு டெத். அதாவது யாருக்கும் எங்களுக்கு தெரியல தெரியலன்னு சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்க கூட சொல்ல பயந்துக்கிட்டு சொல்லலை, ஏன்னா சொல்லிட்டோம் அப்படின்னா மக்கர் செமியோனிச் சொன்னவங்கள அடிச்சே கொன்றுவோம், அதனால் சொல்ல பயந்தாங்க. அட் லாஸ்ட் த கவர்னர் டேர்ன் டு அக்ஸியானோ ஹூம் ஹீ நியூ டு பி அ ஜஸ்ட் மேன் அண்ட் செட், யூ ஆர் எ ட்ரூத்ஃபுல் ஓல்டு மேன், டெல் மீ பிஃபோர் காட் ஹூ டக் த ஹோல். அதாவது அந்த கவர்னர் என்ன பண்ணுறாரு, அக்ஸியானோ யாருமே
ஆறு அந்த ஹோலை போட்டது அப்படிங்கிறத சொல்லலை அப்படிங்கிறதுனால அக்ஸியானோ பக்கம் திரும்பி, நீங்கள் ஒரு நேர்மையான மனுஷன், நீங்கள் சொல்லுங்கள் கடவுளுக்கு உண்மையாக சொல்லுங்கள் யார் இந்த ஹோலை போட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மக்கர் செமியோனிச் ஸ்டுட் ஆஸ் இஃப் ஹீ வேர் குவயட் அன்கன்சர்ன்ட் லுக்கிங் அட் தி கவர்னர் அண்ட் நாட் ஸோ மச் ஆஸ் கிளான்சிங் அட் அக்ஸியானோ. மக்கர் செமியோனிச் எப்படி நிற்கிறான், எதையுமே கண்டுக்காத மாதிரி, எதை பற்றியும் கவலைப்படாத மாதிரி நிற்கிறான். லுக்கிங் அட் த கவர்னர் அண்ட் நாட் ஸோ மச் ஆஸ் கிளான்சிங் அட் அக்ஸியானோ. அக்ஸியானோவை கவர்னர் கேட்குறாரு, மக்கர் அக்ஸியானோவையே பார்க்காம நிற்கிறான். அக்ஸியானோஸ் லிப்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ட்ரெம்பிள்ட் அண்ட் ஃபார் எ லாங் டைம் ஹீ குட் நாட் அட்டர் அ வேர்ட். அக்ஸியானோவுக்கு அப்படியே உதடெல்லாம் நடுங்குது, கையும் நடுங்குது, ரொம்ப நேரமாக ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் நிற்கிறார். ஹி தாட் வை ஷுட் ஐ ஸ்க்ரீன் ஹிம் ஹூ ரூயின்ட் மை லைஃப். என்ன நினைக்கிறார் அக்ஸியானோ, என்னோட லைஃப்பையே அழித்த அவனை நாம் எதுக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா கடவுள் இருக்கார் அவனை பனிஷ் பண்ண அப்படிங்கிற தாட்டில். லெட் இம் ப்ரே ஃபார் வாட் ஐ ஹவ் சஃபர்ட், சாரி லெட் இம் பே ஃபார் வாட் ஐ ஹவ் சஃபர்ட், அதாவது நான் எவ்வளோ வருத்தப்பட்டனோ அதுக்கான கூலி அவனுக்கு கிடைக்கணும். பட் இஃப் ஐ டெல் தே வில் ப்ராபப்ளி ஃப்ளாக் த லைஃப் அவுட் ஆஃப் ஹிம் அண்ட் மேபி ஐ சஸ்பெக்ட் ஹிம் ராங்லி. நான் இப்போ இவன் தான் அந்த ஹோலை தோண்டினா அப்படின்னு காட்டி கொடுத்துட்டா அவங்க இவனை அடிப்பாங்க, அவ்வளவுதான். ஒருவேளை நான் கூட இவனை தப்பாக கெஸ் பண்ணியிருக்கலாம், இவன் தான் கொலை பண்ணா அப்படிங்கிற என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் தப்பாக கூட இருக்கலாம். ஸோ இவனை நம்ம காட்டி கொடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு அக்ஸியானோ நினச்சார். அண்ட் ஆஃப்டர் ஆல் வாட் குட் வுட் இட் பி டு மீ, அப்படியே நான் இவனை காட்டி கொடுத்தாலும் எனக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சார் அக்ஸியானோ. வெல் ஓல்டு மேன், ரிப்பீட்டட் த கவர்னர், டெல் மீ த ட்ரூத், ஹூ ஹேஸ் பீன் டிக்கிங் அண்டர் தி வால். அக்ஸியானோ கிளான்ஸ் அட் மகர் செமியோனிச் அண்ட் சேட், ஐ கேனாட் சே யுவர் ஆனர், இட் இஸ் நாட் காட்ஸ் வில் தட் ஐ ஷுட் டெல். கவர்னர் திரும்ப திரும்ப கேட்குறாரு, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, யார் இந்த ஹோலை போட்டது அப்படின்னு. அக்ஸியானோ மக்கரை பார்க்குறான், மக்கர் செமியோனிச்சை பார்க்குறாரு, பார்த்துட்டே சொல்கிறாரு, என்னால் சொல்ல முடியாது கவர்னர் யுவர் ஆனர், ஏன்னா கடவுளுடைய வில் என்ன, இட்ஸ் நாட் காட்ஸ் வில் தட் ஐ ஷுட் டெல், உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படிங்கிறது கடவுளுடைய விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. டூ வாட் யூ லைக் வித் மீ, ஐ எம் யுவர் ஹேண்ட்ஸ். However much the governor tried, Aksiano would say no more, and so the matter had to be left. Do what you like with me, அதாவது உங்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன செஞ்சுக்கோங்க, ஐ எம் யுவர் ஹேண்ட்ஸ், நான் உங்ககிட்ட தான் இருக்கேன், உங்களுக்கு அடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கவர்னர் என்ன நினச்சிடுறாரு அப்படின்னா, அக்ஸியானோக்கிட்ட எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒன்றும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி இந்த மேட்டரை விட்டுடுறாங்க. That night when Aksiano was lying on his bed and just beginning to doze, someone came quietly and sat down on his bed. He peered through the darkness and recognized Makar. What more do you want of me? Asked Aksiano. Why have you come here? அதாவது அன்னைக்கு நைட்டு அக்ஸியானோ பெட்டில் ரொம்ப நேரம் தூக்கம் வராமல் முழிச்சுட்டே உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தார். டோஸ் அப்படின்னா அப்படியே உறங்க ஆரம்பிக்கிற நேரம், கொஞ்சம் அப்படியே தூக்கம் வர நேரம் பார்த்து யாரோ வர்றாங்க அவர்கிட்ட. யார் வர்றாங்க அப்படின்னு ஒத்து பார்த்தா அக்ஸியானோவுக்கு தெரியுது, வந்தது மக்கர் அப்படின்னு. அவர் கேட்குறாரு மக்கர்கிட்ட, இன்னும் என்ன வேணும் உனக்கு என்கிட்ட, எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மக்கர் செமியோனிச் வாஸ் சைலண்ட். ஸோ அக்ஸியானோ சேட் அப் அண்ட் சேட், வாட் டு யூ வாண்ட், கோ அவே ஆர் ஐ வில் கால் தி காட். மக்கர் செமியோனிச் பெண்ட் க்ளோஸ் ஓவர் அக்ஸியானோ அண்ட் விஸ்பர்ட், இவான் மெட்ரிச், ஃபர் கிவ் மீ. வாட் ஃபார், ஆஸ்க்டு அக்ஸியானோ. அதாவது இன்னும் என்ன வேணும் அப்படின்னு மக்கர் அக்ஸியானோ கேட்டப்போ மக்கர் செமியோனிச் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தான். அக்ஸியானோ என்ன பண்ணுறாரு, எழுந்திருச்சு, சொல்ல என்ன வேணும்னு, போ இங்கேருந்து அல்லது நான் வந்து ஜெயிலரை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். மக்கர் செமியோனிச் அப்படியே அவனுக்கு முன்னாடி அக்ஸியானோவுக்கு முன்னாடி மண்டிட்டு சைலண்ட்டாக விஸ்பர்ட் அப்படின்னா டு ஸ்போக் ஹி ஸ்போக் சைலண்ட்லி என்ன பேசுகிறார் அப்படின்னா, இவான் மெட்ரிச், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அக்ஸியானோக்கோ வந்து எதுக்காக உன்னை மன்னிக்கணும்னா அப்படின்னு கேட்குறாரு. இட் வாஸ் ஐ ஹூ கில்டு த மர்ச்சன்ட் அண்ட் ஹிட் த நைஃப் அமங் யுவர் திங்ஸ், ஐ மென்ட் டு கில் யூ டூ
But I heard a noise outside, so I hid the knife in your bag and escaped out of the window. என்ன சொல்கிறான் மக்கர், நான் தான் அந்த மர்ச்சண்ட்டை கொன்னவன், உன்னையும் கொன்றணும் உங்களையும் கொன்றணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன், ஆனால் வெளியில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதனால் டக்குன்னு கத்தியை உங்கள் பேக்கில் வச்சுட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் மக்கர். அக்சியானோ வாஸ் சைலண்ட் அண்ட் டிட் நாட் நோ வாட் டு சி. மக்கர் செமியோனிச் ஸ்லிட் ஆஃப் தி பெட் ஷெல்ஃப் அண்ட் நெல்ட் அப்பான் தி கிரவுண்ட். மக்கர் அக்சியானோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு, ஒன்றும் சொல்ல முடியல, அப்படியே வாயடைச்சு போயிருக்காரு, அண்ட் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியல. மக்கர் செமியோனிச் என்ன பண்ணுறான், மண்டிட்டுவேன் அப்படியே தரையில் விழுந்து அவருக்கு முன்னாடி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவான் மெட்ரிச் செட் ஹீ, ஃபர்கிவ் மீ, ஃபார் த லவ் ஆஃப் காட் ஃபர்கிவ் மீ. I will confess that it was I who killed the merchant and you will be released and can go to your home. மக்கர் சொல்கிறான் அக்சியானோ கிட்ட, அக்சியானோ என்னை மன்னிச்சிடுங்க, நான் போய் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் செய்த குற்றத்தை ஒத்துக்கிறேன், உங்களை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம், உங்கள் ஃபேமிலியோடு போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மக்கர். இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு டாக் said Axiano, but I have suffered for you these 26 years. Axiano என்ன சொல்கிறாரு, ரொம்ப ஈஸியாக நீ சொல்லிட்ட, ஆனால் நான் 26 வருஷமாக எவ்வளவு துயரங்களை தாங்கியிருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். Where could I go to now? My wife is dead and my children have forgotten me. I have nowhere to go. இப்போ நான் எங்கே போவேன், என்னோடய ஒய்ஃப் இறந்துட்டா, என்னோடய சில்ட்ரன் எல்லாம் என்னை மறந்தே போயிட்டாங்க இந்த 26 வருஷத்தில், இப்போ நான் போகிறதுக்கு இடமே கிடையாது, நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்குறாரு. மக்கர் செமியோனிச் டிட் நாட் ரைஸ் பட் பீட் ஹிஸ் ஹெட் ஆன் தி ஃப்ளோர். எழுந்திருக்கவே இல்லை மக்கர் செமியோனிச், மண்டிட்டமாக எழுந்திருக்கவே இல்லை, தரையில் தலையை அடிச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்குறான். இவன் மெட்ரிச் ஃபர் கிவ் மீ ஹீ கிரைட். வென் தே ஃப்ளாக்ட் மீ வித் த நாட் இட் வாஸ் நாட் ஸோ ஹார்ட் டு பியர் ஆஸ் இட் இஸ் to see you now, yet you had pity on me and did not tell. அதாவது நான் இந்த தப்பு பண்ணிட்டு இந்த ஜெயிலுக்குள்ளே வரும்போது சாட்டையடி நல்ல அடி வாங்கிட்டு தான் உள்ளே வந்தேன், ஆனால் அந்த வழியெல்லாம் எனக்கு பெரிய வழியாக தெரியல, இப்போ நீங்கள் என்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிற வழி தான் எனக்கு பெரிய வழியாக தெரியுது அப்படின்னு சொல்கிறான் மக்கர். ஃபார் கிறிஸ்ட் சேக் ஃபர் கிவ் மீ, கடவுளுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. ரேச்சல் தேட் ஐ ஆம் அண்ட் ஹீ பிகேன் டு சாப், நான் ரொம்ப பாவம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கர் அழறான். வென் அக்சியானோ ஹேர்டு ஹிம் சாபிங் ஹீ டு பிகேன் டு வீப். காட் வில் ஃபர்கிவ் யூ செட் ஹீ. மக்கர் அழ ஆரம்பித்த உடனே அக்சியானாவும் சேர்ந்து அழறான், என்ன சொல்லிகிட்டே அழறாரு, கடவுள் உன்னை மன்னிப்பார் அப்படின்னு சொல்கிறார். மேபி ஐ ஆம் 100 டைம்ஸ் வர்ஸ் தென் யூ அண்ட் அட் தீஸ் வேர்ட்ஸ் ஹிஸ் ஹார்ட் க்ரூ லைட். அதாவது நான் வந்து உன்னை விட 100 மடங்கு மோசமானவனாக கூட இருக்கலாம், அண்ட் அட் தீஸ் வேர்ட்ஸ் ஹிஸ் ஹார்ட் க்ரூ லைட், அதாவது அவன் மன்னிப்பா தப்பை ஒத்துக்கிட்டான்ல, அதுவே இவருக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. அண்ட் த லாங்கிங் ஃபார் ஹோம் லெஃப்ட் ஹிம், இனிமேல் அவருக்கு வீட்டுக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் கூட இருந்த ஆசையெல்லாம் போயிடுச்சு. ஹீ நோ லாங்கர் ஹேட் எனி டிசையர் டு லீவ் த ப்ரிசன் பட் ஒன்லி ஹோப்ட் ஃபார் ஹிஸ் லாஸ்ட் ஹவர் டு கம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் அவருக்கு இல்லை, இந்த ப்ரிசனை விட்டு ரிலீஸ் ஆகி வெளியில் போகணுங்கிற எண்ணமும் இல்லை, நமக்கு எப்போ கடைசி நேரம் வரும், நம்ம இந்த உயிரை விட்டுறலாம் அப்படின்னு மட்டும்தான் அவர் நினைச்சார். இன்ஸ்பைட் ஆஃப் வாட் அக்சியானோ ஹெட் செட் மக்கர் செமியோனிச் கன்ஃபெஸ்ட் ஹிஸ் கில்ட். அதாவது என்ன தான் அக்சியானோ சொன்னாலும் மக்கர் செமியோனிச் என்ன பண்ணான், தன்னுடைய குற்றத்தை திரும்ப நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். பட் வென் தி ஆர்டர் ஃபார் ஹிஸ் ரிலீஸ் கேம் அக்சியானோ வாஸ் ஆல்ரெடி டெட். அவன் இவர்கிட்ட சொன்னதை மட்டும் இல்லாமல் போய் அஃபீஷியல்ஸ்கிட்டையும் தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டான். அவர் அந்த அஃபீஷியல்ஸ் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அக்சியானோவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் பிறப்பிக்கிறாங்க, ஆனால் அந்த ஆர்டர் வரும்போது அக்சியானோ உயிரோடு இல்லை. ஸோ டு கன்க்ளூட், The title reflects in this story that every decision of God needs enough time. We should wait for the truth to win. Faith in God gives us the answer to all our problems. As the title says, God sees the truth but waits.
moral of this story is forgiveness and forgetfulness are the best form of revenge.